மண்வளத்தை பாதுகாக்கும் இயற்கை வேளாண்மையில் விவசாயிகள் ஈடுபட வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு இணங்க கடலூர் மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவது குறித்த தொகுப்பு. கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி வட்டாரம் குருவப்பண்டை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டு அதிக லாபம் ஈட்டுகிறார்கள். இன்று இருப்பது குருவப்பம்பேட்டை கிராமத்தில். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயல்களிலும் நம்மளுடைய பாரம்பரிய நெல்களை பயிரிடுகிறார்கள். குறிப்பாக கருப்பு கவுனி, ஜீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி மற்றும் பல்வேறு வகையான பாரம்பரிய நெல்களை பயிரிட்டு லாபம் ஈட்டுவதாக விவசாயிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் அனைத்துமே இயற்கை பாரம்பரிய விவசாயத்தை செய்கிறார்கள். இவர்களுக்கு பல்வேறு அருகில் உள்ள நகரங்களுக்கு இதை மதிப்பு கூட்டும் பொருளாக எடுத்துச் சென்று அதன் மூலமாக பயன்பெறுவதாக தெரிவித்துள்ளார்கள். கடலூர் மாவட்டத்தில் மண் வளத்தை மேம்படுத்தும் வழிமுறைகளை விவசாயிகள் பயன்படுத்தி இயற்கை வேளாண்மைக்கு திரும்புகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மண்ணின் தன்மை சீர்கெட்டு கலர்நிலமாக மாறிவிட்டது. செயற்கையான வேதியியல் உரங்களை மண்ணில் இட்டு வருவதால் மண்ணின் தன்மை மாறிவிடுகிறது. மண்ணின் கார அமிலத்தன்மை, மின்கடத்தும் தன்மையின் திறனாய்வுபடியும் நுண்ணூட்ட சத்துக்களின் பகுப்பாய்வின் அடிப்படையிலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண்ணின் காரத்தன்மை குறைந்துள்ளது. எனவே விவசாயிகள் மண்ணின் வளம் மேம்படுத்தும் ஊட்டக்கரைசல்களான பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான பஞ்சகவியம், மீன் அமினோ அமிலம், தேமர் கரைசல் இவற்றை அளிப்பதன் மூலம் அங்க கரிமச்சத்து மேம்பட்டு 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு லாபத்தினை பெற முடியும். கனிம வளம் கொண்ட இயற்கை உரத்தினை அளிப்பதன் மூலம் மண்வளத்தை காத்து கள நிலத்தை மீட்டெடுத்தால் பல மடங்கு மகசூல் பெற முடியும் என கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டாரத்தில் உள்ள குரோபம்பேட்டை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 50 ஏக்கருக்கு மேல் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு அதிக லாபம் ஈட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அதாவது இயற்கை வேளாண்மை விரிவாக்க திட்டத்தின் கீழ் 50 பேர் கொண்ட குழு விவசாயம் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். அதன் மூலயமா நாங்கள் இங்கே வந்து மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இப்போ ஜீரக சம்பா, காட்டியானம், தங்க சம்பா, தூய மல்லி போன்ற பாரம்பரிய ரகங்களையும் நாங்கள் இங்கே பயிர் வச்சுட்டு வரோம். இதன் மூலம் எங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்குது. அதாவது மத்திய மாநில அரசுகளுடைய மானியத்தின் கீழ் நாங்கள் இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு ஆர்வமாக செஞ்சிகிட்டு இருக்கோம். இப்போ 3 வருடங்களுக்கு மேல் நாங்கள் இங்கே இந்த இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறதால எங்கே இருக்கிற இயற்கை விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. இந்த 8 வருஷமாக நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். ஜீரோ பட்ஜெட் மூலயமா பண்ணுறதுனால எனக்கு வந்து எந்த வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்க வேண்டியது தேவைப்படலை எனக்கு. அதே சமயத்தில் இப்போ நாங்கள் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து மதிப்பு கூட்டி கொடுக்குறோம். முதல்ல மதிப்பு கூட்டி கொடுக்குறதுனால வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம்னு ஒரு திருப்தி ஒன்று இருக்குது. மதிப்பு கூட்டக்குள்ள அவ்வளோ அரிசி அது மாதிரிலாம் நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறோம். பக்கத்தில் உள்ள டவுனில் அதனால் ஒரு கணிசமான லாபம் வந்து கிடைக்கிதுங்க. இந்த விவசாயம் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பலனாக இருக்கும். தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்த்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றன. அதில் ஒரு முக்கிய திட்டம் வந்து பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா, பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டம். மத்திய அரசு நிதி உதவியுடன் கடந்த 2017-18 ஆம் ஆண்டிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் இயற்கை விவசாயத்திலேயே பாரம்பரிய நெல் ரகங்களான பல்வேறு ரகங்களை பயிரிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவங்க வந்து ரசாயனம் பொருள் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை. உரமும் சரி, பூச்சி மருந்து சரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை. முக்கியமாக அவங்க வந்து ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தை தெளிவாக கடைபிடிச்சிட்டு வராங்க. கடலூர் மாவட்டம் குருவப்பம்பேட்டையிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக ப. இளஞ்செழியன்.